Hello viewers, welcome to Sindhu English Channel. So, நாம PGTRBல Unit 5 Shakespeareோட place பார்த்துட்டு இருக்கிறோம். So, இன்னைக்கு நாம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா Shakespeareோட Henry IV Part 1. அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறது. So, இத நாம எப்படி சொல்லலாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா Shakespeare பாத்தீங்கன்னா 8 historical place எழுதி இருப்பாரு. அதுல tetralogist Tetralogist அப்படின்னா அதாவது நான்கு கதைகள் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று தொடர்புடையதா இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் டூ ஹென்ரி த ஃபோர் பார்ட் ஒன் பார்ட் டூ சரிங்களா ரிச்சர்ட் டூ ஹென்ரி த ஃபோர் பார்ட் ஒன் பார்ட் டூ ஹென்ரி த ஃபைவ் த ஹென்ரி த ஃபைவ் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கக்கூடியது அப்போ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வன்மம் ஹென்ரி த ஃபோர் இஸ் த டெட்ராலஜி ஆஃப் டேஷ் எதோடைய டெட்ராலஜிஸ்ட் அப்படின்னு கூட இந்த இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனாக கூட அவங்க கேட்கலாம் ஸோ அதுக்காக இதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட் இந்த 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 பிளேயில் நம்ம பார்க்க போகிறது ஹென்ரி த ஃபோர் அவருடைய சன் ஸோ அவங்கள பற்றின கதை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம் ஸோ த கேரக்டர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி கேரக்டர்ஸ் ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கிங் ஹென்ரி த ஃபேமிலி யார் யாருன்னு பார்த்துக்கோங்க கிங் ஹென்ரி ஃபேமிலின்னு ஒரு ஷார்ட்டாக ஸோ உங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லணும் கிங் ஹென்ரி ஃபேமிலி ரெபல்லியன் ஃபேமிலி ரெபல்லியன் ஃபேமிலி ஸோ கிங் ஹென்ரி கூட தொடர்புடையவங்க யாரு அவருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடியவங்களாம் யார் யார் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் ரெபல்லியன் ஃபேமிலி கிங் ஹென்ரி த ஃபேமிலி ஸோ இதில் என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிங் ஹென்ரி த ஃபோர் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ரிச்சர்டு டூ இருக்கார் இல்லைங்களா ஸோ ரிச்சர்டு டூவை வந்து தோற்கடிச்சிட்டு அவர் வந்து ஆட்சி புரிவார் ஸோ அப்போ அவர் தோற்கடிக்கிறதுக்கு ரிச்சர்டு டூவை தோற்கடிக்கிறதுக்கு இவருக்கு இந்த ரெபல்லியன் ஃபேமிலியில் வரக்கூடிய சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உதவியாக இருப்பாங்க ராஜாவாக ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க செய்த உதவிகள் எல்லாம் மறந்துட்டாங்க ஸோ இவங்களை வந்து என்ன பண்ணலை ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்து கன்சிடர் பண்ணி வச்சிக்கல ஸோ அந்த கோபத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்பவும் கிங் ஹென்ரி வந்து அவருடைய அரசாட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்நாட்டில் நடக்கக்கூடிய போர் ஓகே சிவில் வார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சிவில் வார்ஸ் அப்படின்னா உள்நாட்டில் இருக்கக்கூடிய போர்கள் கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறாங்க அவருடைய ஆட்சியை வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறது ஸோ அந்த அதெல்லாம் எப்படி வந்து சரி பண்ணார் அப்படிங்கிறதுக்கான ஸ்டோரி தான் இது சரிங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிங் ஹென்ரி த ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஹென்ரி ஃபோர் இவர் யார் கிங் ஆஃப் இங்கிலாந்து ஓகே ஹென்ரி த ஃபோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் இங்கிலாந்து ஸோ அடுத்த கேரக்டர் யார் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்ஸ் ஹாரி பிரின்ஸ் ஹாரி ஓகே பிரின்ஸ் ஹாரி அப்படிங்கிறது யார் அப்படின்னா எல்டர்சன் ஓகே பிரின்ஸ் ஹாரி வந்து கிங் ஃபோருடைய எல்டர்சன் மூத்த மகன் ஸோ இப்போ இவரை வந்து பிரின்ஸ் ஹாரி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது ஹீ இஸ் த பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் ஸோ அவருக்கு ஆக்சுவலாக வந்து வேல்ஸ் நாட்டுடைய இளவரசர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்கறதுக்காக இருந்தாங்க சரிங்களா பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் பிரின்ஸ் வேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவரை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரின்ஸ் ஹால் பிரின்ஸ் ஹால் அப்போ வந்து பிரின்ஸ் ஹாரினாலும் பிரின்ஸ் ஹால்னாலும் பிரின்ஸ் ஆஃப் ஹேல்ஸ்னாலும் ஒருத்தர் தான் சரிங்களா ஸோ இப்போ மூணு யார் இவர் எல்டர் சன் ஆஃப் கிங் ஹென்ரி கிங் ஹென்ரி ஃபோருடைய எல்டர் சன் ஸோ அடுத்த கேரக்டர் யார் அப்படின்னா இவர் வந்து அதிகமாக வந்து இந்த கேரக்டர்ஸில் வரமா அதாவது கதையில் வரமாட்டாங்க பட் தெரிஞ்சுக்கும் ஓகே ஜான் ஆஃப் கிங்
ஜான் ஆஃப் லான்காஸ்டர். ஓகே, கிங் ஜான் ஆஃப் லான்காஸ்டர். இவர் யார் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் எல்டர் சன், இவர் வந்து யங்கர் சன். ஓகே, யங்கர் சன் ஆஃப் ஹென்றி த ஃபோர். ஸோ ஹிங் ஹென்ரியோட மூத்த மகன் எல்டர் சன் வந்து பிரின்ஸ் ஹாரி, இளைய மகன் பார்த்தீங்க அப்படின்னா லான்காஸ்டர். ஸோ இப்போ லான்காஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆக்டிவாக பொறுப்பான ஒரு இளவரசர் மாதிரி அவர் நடந்துப்பார். எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டாரு. ஸோ ரொம்ப பொறுப்பாக அவருக்கு கொடுக்கப்பட்ட பகுதியை நல்லாவே வந்து பார்த்துக்கிறார், ஆட்சி செய்கிறார். ஆனால் பிரின்ஸ் ஹாரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரும் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரு, பட் வந்து இன்னும் வந்து அந்த பொறுப்பாக வந்து ஆட்சிகளை வந்து செய்யலை. ஸோ அவருடைய டைமை நிறைய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா டவான்ஸ், அந்த ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது எப்படி சொல்கிறது, இந்த கேலி கூடங்கள், மகிழ்ச்சி கூடங்கள்னு சொல்லுவாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களில் சில, அதாவது உள்நாட்டு மக்களோடு அவர் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அவருடைய நிறைய நேரத்தை வந்து அங்கே தான் அவர் செலவிடுறார். ஸோ இதுக்கான ரீசன்ஸை நான் அந்த நோட்ஸ் கொடுக்கும்போது நாம் பார்க்கலாம். சரிங்களா, அவர் என்ன நினச்சிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தன்னோட அதாவது மாறு வேடங்களில் போயிட்டு உள்ளார போயிட்டு என்னென்ன நடக்குது, மக்களுடைய பிரச்சனைகள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் தவறுகள் இருக்குது, இந்த தவறுகளெல்லாம் வந்து எப்படி சரி பண்ணலாம், ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கோட அவர் வந்து சும்மா ஜாலியாக வந்து ஃப்ரெண்டோடு இருக்கிறேன்ற பேரில் அவர் வந்து அங்கே இருந்துகிட்ருக்கிறார். ஓகேங்களா. ஸோ அது ஆக்சுவலாக உண்மையான ரீசன் அதுதான் வந்து. ஸோ எதிர்காலத்தில் அரசரானதுக்கப்புறம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கார். ஸோ இப்போ கிங் ரெண்டு பேரும் சொல்லியார், கிங் ஜான் ஆஃப் லான்காஸ்டர். ஸோ அடுத்து யார் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, வெஸ்ட் மோர்லேண்ட். ஓகே, கிங் வெஸ்ட் மோர்லேண்ட். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் கிங் பிளண்ட். ஸோ கிங் வெஸ்ட்மோர்லேண்ட் அண்ட் சர் வால்டர் பிளண்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னா, லீகல் அட்வைசர் மாதிரி, கிரேட் பேரியர். சரிங்களா, லீகல் அட்வைசர் அண்ட் கிரேட் பேரியர், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கிங். இப்போ ஒரு ராஜா இருந்தாருன்னா அவருடைய அரசவையில் அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இவர் கிங் வெஸ்ட்மோர்லேண்ட் அண்ட் கிங் பிளண்ட். ஸோ இது வந்து கிங் ஹென்றி இவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க. சரிங்களா. ஸோ அடுத்ததாக இந்த ரெபலியன் ஃபேமிலி. ஸோ ரெபலியன் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு கேரக்டர் யார் அப்படின்னா, பிரின்ஸில் கிங் நார்தம்பர்லேண்ட். ஸோ கிங் நார்தம்பர்லேண்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். சரியா, ஸோ இவருடைய சன் கிங் நார்தம்பர்லேண்ட், இவருடைய சன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் தான் வந்து ஹாட்ஸ்பர். ஓகே, ஸோ த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் கிங் ஹென்ரி மாதிரி கிங் ஹாட்ஸ்பர். ஓகே, கிங் இது சாரி பிரின்ஸ் ஹாரி இருக்கும் இல்லையா, ஸோ பிரின்ஸ் ஹாரிக்கு ஈக்குவலான கேரக்டர் எது அப்படின்னா ஹாட்ஸ்பர். சரிங்களா. ஸோ இப்போ த ஹாட்ஸ்பர் இவர் பார்த்தீங்க அப்படின்னா, ஹிமே ஆல்சோ கால்ட் அஸ் பிரின்ஸ் பெர்சி. ஸோ இவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்சி ஃபேமிலி, பிரின்ஸ் பெர்சி. ஸோ இவங்களை இந்த ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா பெர்சி ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஒரு குரூப்புக்கு அவங்களுக்கு பேர் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி இவங்களை வந்து பெர்சி ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாட்ஸ்பர் யார் அப்படின்னா பிரின்ஸ் பெர்சி. ஸோ இந்த குடும்பத்துக்கு அவர் தான் வம்சர். இவங்க எல்லாருமே என்னவாக இருக்காங்க, இந்த ராஜாவுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க தான். ஸோ இவங்க தான் இவரை மன்னராக வந்து உருவாக்கினாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணலை, எந்த ஒரு நன்மையும் செய்யாததுனால இப்போ ஹாட்ஸ்பர் வந்து அவருக்கு ராஜாவுக்கு எதிராக வந்து மாறிடுறார். ஸோ ஹாட்ஸ்பர் பிரின்ஸ் பெர்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பர் லேடி பெர்சி, லேடி பெர்சி. ஸோ இவங்களுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா கேட் அப்படின்னு சொல்லுவாங்க, லேடி பெர்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒய்ஃப். ஓகே, ஒய்ஃப் ஆஃப் ஹாட்ஸ்பர், ஒய்ஃப் ஆஃப் ஹாட்ஸ்பர் இவங்க லேடி பெர்சி.
அடுத்ததாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டிமர். ஓகே, ஸோ மார்ட்டிமர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. மார்ட்டிமர் பார்த்தீங்க அப்படின்னா கிங் ஆஃப் வேல்ஸ். சரிங்களா? ஸோ இங்கே நான் ஏற்கனவே பிரின்ஸ் வேல்ஸ்ன்னு சொல்லியிருப்போம். அதாவது இந்த பகுதிக்கு இளவரசராக, எதிர்காலத்தில் இளவரசராக நியமிக்கப்பட போகிறதா இருக்கிறது தான் பிரின்ஸ் ஹாரி. ஸோ அந்த பிளே ஆரம்பிக்கும் போது கிங் ஆஃப் வேல்ஸ் யார் அப்படின்னா மார்ட்டிமர். சரிங்களா? ஸோ அடுத்த கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா மார்ட்டிமர், கிளிண்டோவர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் வேல்ஸ். இது வந்து வேல்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேல்ஷ். சரிங்களா? கிங் ஆஃப் வேல்ஷ் இவர் வந்து கிளிண்டோவர் வந்து கிங் ஆஃப் வேல்ஷ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கோங்க கேரக்டர்ஸ். ஸோ நான் ரப் பண்ணிவிட்டு திரும்ப எழுதி போடுறேன். அடுத்த கேரக்டர் ஏர்ல் ஆஃப் வொர்செஸ்டர். ஏர்ல் ஆஃப் வொர்செஸ்டர், ஸோ இவர் யார் அப்படின்னா நெஃபியூ ஆஃப் ஹாட்ஸ்பர். ஆக்சுவலாக இந்த ரெபலியன் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்க இவர் தான், நெஃபியூ ஆஃப் ஹாட்ஸ்பர். நெஃபியூ, ஸோ ஹாட்ஸ்பர்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு போரை ஆரம்பிக்கலாம், யார் வந்து யார் கூட வந்து கூட்டணி வச்சு கிங் ஹென்ரியை தோற்கடிக்கலாம் அப்படிங்கிற ஹாட்ஸ்பரோட மூளையாக செயல்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்ல் ஆஃப் வொர்செஸ்டர் அப்படிங்கிறவர் தான். சரிங்களா? ஸோ அடுத்தது சர் வெர்னான். ஸோ வெர்னான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டக்ளஸ், கிங் டக்ளஸ். டக்ளஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட். அடுத்தது ஆர்க் பிஷப் ஆஃப் யோர்க். ஆர்க் பிஷப் ஆஃப் யோர்க். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கிங் ஹென்ரிக்கு எதிராக போர் தொடுக்க கூடியவர்கள். சரிங்களா? ஸோ அப்போ கிங் ஹென்ரி கூட யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதில் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஹாரியுடைய ஃப்ரெண்டு ஃபால்ஸ்டாஃப். தட் இஸ் அ காமிக் கேரக்டர் இன் திஸ் ப்ளே. ஸோ இந்த நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காமிக் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜான் ஃபால்ஸ்டாஃப். ஓகே, இவர் யார் அப்படின்னா காமிக் கேரக்டர், அதாவது பிரின்ஸ் ஹாரியுடைய ஃப்ரெண்டு. தட் இஸ் ஜான் ஃபால்ஸ்டாஃப். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ். ஸோ பாயிண்ட்ஸ்னு ஒரு கேரக்டர். ஸோ பாயிண்ட்ஸ் யார் அப்படின்னா ஒன் ஆஃப் த தீவ்ஸ். ஸோ பாயிண்ட்ஸ் ஒன் ஆஃப் த தீவ்ஸ். சரிங்களா? ஸோ இதெல்லாமே தான் கேரக்டர்ஸ் நாம் இருக்குது. ஸோ இப்போ இதில் ஸ்டோரி நான் முதல்ல தமிழில் சொல்லிடுறேன் என்னன்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த உள்ளூர் அந்த ஃபஸ்ட்டு இந்த பிளே எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஹென்ரி இருக்கார் இல்லையா, அவர் வந்து வெஸ்ட்மோர்லாண்டே பேசிகிட்டு இருக்கார். அதாவது நம்ம நாட்டில் நிறைய வந்து போர்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த போரை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஒரு வழிக்கு கொண்டு வரணும், என்ன அது எல்லாத்தையும் முடித்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவர்கிட்ட வெஸ்ட்மோர்லாண்ட் இன்ஃபார்ம் பண்ணுறார், அதாவது வேல்ஷ் மார்ட்டிமர் இருக்கார் இல்லையா. ஸோ மார்ட்டிமர் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா கிளிண்டோவர்கிட்ட தோற்று போயிட்டார். போர் நடக்கும்பொழுது கிளிண்டோவர்கிட்ட மார்ட்டிமர் வந்து தோற்று போயிட்டார். ஸோ இன்னொரு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாட்ஸ்பர் வந்து பார்த்தீங்கன்னா டக்ளஸ், கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட்.
ஸோ அவரை வந்து ஜெயிச்சிட்டாரு சரிங்களா. ஸோ இந்த பக்கம் வந்து ஒருத்தர் தோத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. ஸோ இந்த சைடில் போர் நடந்துட்டுருக்கிற இடத்துல மார்ட்டின் ஹாட்ஸ்பர் வந்து ஜெயிச்சிட்டார், போரில் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற நியூஸ் வருது. ஸோ அது அது மட்டும் இல்லை, கிளிண்டோவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ட்டிமர் வந்து தன்னுடைய மகளுக்கு திருமணம் செஞ்சு அவளை வந்து மருமகனாக வந்து ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஜெயிச்சார் இல்லைங்களா, ஜெயிச்சுட்டு அந்த அங்கேருந்து அவர் கேப்சர் பண்ண 10,000 பிரிசனர்ஸ் கைதிகள் இருக்காருங்களே அந்த போர் வீரர்களை வந்து கைதிகளாக அவர் வச்சிருக்கார், அதை வந்து ராஜா கிட்ட ஒப்படைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா போரில் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கைதிகளை திரும்ப அந்த நாட்டுக்கே அனுப்பணும் அப்படின்னா அவங்க வந்து நிறைய வரி பணம் கட்டணும், அந்த வரி பணத்திலான நாடோடைய அந்த வளர்ச்சி இருக்கும், அப்போ நமக்கு நிறைய லாபம் வரக்கூடிய செயல் தானே இது. இது ஏன் வந்து மார்ட்டி ஹாட்ஸ்பர் வந்து புரிஞ்சிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஹென்றி வந்து ரொம்ப கோவப்படுவார். ஆனால் கிங் ஹென்றிக்கு அது ஹாட்ஸ்பருக்கு வந்து இதுதான் ஒரு சான்ஸ், நம்ம ராஜா வந்து நமக்கு எதுவுமே செய்யலை இல்லையா, அவர் ராஜா வர்றது காரணமே நாம தானே, அதுக்கு பதிலாக எதுவுமே செய்யலை. ஸோ அவரை பழி வாங்க இதை மாதிரி ஒரு தூண்டுத ஒரு செக் பாயிண்ட் மாதிரி நீங்கள் எதாவது எங்களுக்கு செஞ்சால் தான் நாங்கள் வந்து தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், அவர் எதாவது மனசு இறங்கி வருவாரான்னு பார்ப்பாரு. ஆனால் கிங் ஹென்றி வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டார், சரிங்களா நீ என்ன பண்ணுறியோ பார் அப்படின்ற மாதிரி அவர் விட்டுடுவார். இப்போ அடுத்ததாக ஸ்கிரீன் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்ஸ் ஹாரியை காட்டுறோம். ஸோ இப்போ தான் இன்ட்ரடக்ஷன், பிரின்ஸ் ஹாரி பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அந்த கேளிக்கை விடுதின்னு சொன்னோம் இல்லையா, அங்கே உட்காந்து ஜாலியாக வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களோட வந்து அவர் தண்ணியெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வேடிக்கையாக பேசிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டெல்லாம் அப்படியே இருக்கிறார். அவரோட ஃப்ரெண்ட் வந்து ஃபால்ஸ்டாஃப், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 இயர்ஸ் மேன், நல்லா வந்து ஃபேட் மேன் வர சரிங்களா. ஸோ இப்போ அவர் கூட ஜாலியாக இருக்கிறாரு, அப்போ வந்து அங்கே ஒன் ஆஃப் த தீஃப் அதாவது பாயிண்ட்ஸ் சொன்ன இல்லையா அவர் சொல்கிறார். ஸோ நம்ம ஊருக்கு வந்து மிகப்பெரிய வியாபாரிகள்லாம் வந்திருக்காங்க, நிறைய தங்கங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த தங்கத்தை நாளைக்கு நாம் வந்து என்ன பண்ணலாம், கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எப்பயுமே இந்த மாதிரி நடக்கிறது வந்து ஹாரிக்கு தெரியும். ஸோ இந்த தடவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹாரி நீயும் எங்களோட சேர்ந்து வர அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எப்படி தான் கொள்ளையடிக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சிக்கிறதுக்காக ஹாரியும் சரி ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளான் போட்டுட்டாங்க, பிளான் போட்டு முடிச்சுட்டே ஃபால்ஸ்டாப் வந்து போயிடுவார். ஸோ போனதுக்கு அப்புறமா பாயிண்ட் சொல்கிறார். ஸோ இந்த கதையில் ஃபால்ஸ்டாஃபை வந்து பார்த்த அப்படின்னா பணத்தை திருடிட்டு போவோம், ஃபால்ஸ்டாஃப் கிட்ட இருக்கிற பணத்தை நாம் திருடிடலாம், நாம் திருடிட்டு வந்துடலாம், அவன் வந்து நான் அந்த பணத்தை திருடந்த அவன் எப்படி வந்தது பண்ணான்னு ஒரு கதை சொல்லுவான் ஒரு காமெடிக்காக, அந்த மாதிரி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி மறுநாள் பிளான் நடக்குது, ஃபால்ஸ்டாஃப் கிட்டேருந்து ஹாரியும் பாயிண்ட்ஸும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த டின் அந்த இதில் டபோடேனில் வந்து உட்காந்துருக்காங்க, அப்போ ஃபால்ஸ்டாஃப் வந்து சொல்கிறார் நான் வந்து பக்காவாக பிளான் போட்டு கொள்ளையடிச்சிட்டு போனேன், ஆனால் திடீர்னு 100 பேர் வந்துட்டாங்க, அந்த 100 பேரை வந்து என்னால் சமாளிக்க முடியல, நானும் அவங்கள அடித்தேன், அந்த அடித்ததுனால தான் எனக்கு உடம்புல தான் காயம் ஏற்பட்டுச்சு, 100 பேரை நான் அடித்ததுனால தான் நான் பணத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு போய் சொல்கிறார். அப்போ வந்து ஹாரி சொல்கிறார் வந்ததே நாங்கள் 2 பேர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே வந்து ஃபால்ஸ்டாஃப் என்ன சொல்கிறாரு, தெரியும் நீ தான் வந்தானு எனக்கு தெரியும், ஆனாலும் நீ வந்து பிரின்ஸ் இல்லையா, ஸோ அப்போ பிரின்ஸ்க்கு முன்னாடி நான் என்ன பண்ணக்கூடாது, உன்னை அடிபடக்கூடாதுங்கிறதுனால உன்னை விட்டுட்டேன். ஸோ அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜோக் பண்ணுறாரு இல்லைங்களா, ஸோ அந்த கேரக்டரால் தான் பிரின்ஸ் ஹாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்டாஃபை பிடிக்கும் சரிங்களா. ஸோ அப்போ அந்த ஃபுல் பிடிக்கும். ஸோ இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு மெசேஞ்சர் வராங்க, அங்கே மெசேஞ்சர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்கள் கிங் ஹென்றி வந்து உங்களை கூப்பிட்டுட்டு வர சொன்னார், நிறைய போர்லாம் வந்துருக்கிறதுனால அவசர விடுக்கையாக உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இன்னைக்கு ஹென்றி வந்து அவங்க அப்பா கிட்டே பேசுகிறாரு, இந்த மாதிரி நீ வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்கிற உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு, கவலைப்படாதீங்கப்பா நான் வந்து ஜெயிச்சிடுவேன், நீங்கள் என்னை நம்புங்க, நான் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மகனாக உங்களுக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போர் நடக்குது. இப்போ அந்த போர் நடக்கும்பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது ஹாட்ஸ்பர் இருக்கார்லையா இப்போ ஒர்செஸ்டர் சொன்னேன் இல்லையா, ஸோ இப்போ இவர் தான் ஐடியா கொடுக்குறாரு. இவர் என்ன ஐடியா கொடுக்குறாரு அப்படின்னா கிங் நார்தம்பர்லாண்ட் இருக்கிறாங்க இல்லையா ஹாட்ஸ்பருடைய அப்பா, அவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்லஸ், ஸோ டக்லஸோட வந்து கூட்டணி வச்சுக்கோங்க. அது யார் யாரெல்லாம், டக்லஸு, கிளெண்டோவர், ஓகே நெக்ஸ்ட்டு ஆர்க் பிஷப் ஆஃப் யோர்க், ஸோ இவங்களை எல்லாரையும் வந்து நாம் வந்து கூட்டணி சேர்த்துக்கலாம். ஸோ கூட்டணி சேர்த்தா நம்ம மிகப்பெரிய படையாக ஆகிடுவோம். அப்போ கிங் ஹென்ரியை வந்து
ஈஸியாக நம்ம வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளார ஒரு போட்டி போட்டு செய்கிறாங்க. ஸோ அப்போ இந்த போட்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு கடைசி நேரத்தில் நார்தம்பர்லாண்டுக்கு உடம்பு சரியில்லாததுனால அவர் வரமாட்டார். ஸோ அப்போ அவர் வராததுனால அங்கே ஒரு சின்ன கிளர்ச்சி ஏற்படுது, சரிங்களா? அது மட்டும் இல்லை, அந்த போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் வாய்ப்பு தராங்க. கிங் ஹென்றி வந்து சொல்கிறார், நான் வந்து ஒரு தடவை உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்குறேன். அதாவது மன்ன போட்டிடுறதுக்காக வந்தாங்க இல்லையா, ஆர்க் பிஷப், டக்லாஸ் இவங்கெல்லாம். ஸோ இவங்க எல்லாம் வந்து அந்த போட்டி இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களை மன்னித்து விட்டுறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் வந்து அந்த நியூஸை என்ன பண்ணுவாங்க, சார் வெர்னான் இருக்கார் இல்லையா, ஸோ இவர் வந்து ஹாட்ஸ்பர் கிட்ட மறைச்சிடுவார். ஸோ வந்து மன்னர் இப்போ அப்படி தான் சொல்லுவார், அப்புறம் பின்னாடி நம்மளை பழி வாங்கிட்டாருனா என்ன பண்ணுறது, அதனால் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கும் பொழுதே போரை வச்சு கிங் ஹென்ரியை வந்து தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட்ஸ்பர் கிட்ட அந்த உண்மையை மறைச்சிடுறாங்க. ஸோ கிங் ஹென்றி வந்து எதுக்குமே ஒத்து வர மாட்டேன்னு சொல்லிட்டார், அவர் போர் தான் பண்ணுவேன்னு சொன்னார்னு அவர்கிட்ட தப்பான மெசேஜை கொடுத்துட்றாங்க. இது இன்னும் ஹாட்ஸ்பர்க்கு அதிக கோபம் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, ஸ்ரியூஸ்பரி அப்படிங்கிற போர்க்களத்தில் போர் நடக்குது. ஸோ போர் நடக்கிறதுக்குல கிங் ஹென்றி அதாவது பிரின்ஸ் ஹாரி என்ன பண்ணுறார் அப்படின்னா, எல்லாரையும் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்களை வந்து பார்த்திங்கன்னா கிங் ஹென்றி மாதிரியே வந்து உருவம் அடிச்சு, சரிங்களா, மாறுவேடம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணி நிற்க வச்சுருப்பார். ஸோ அவங்க ஒவ்வொருத்தங்களாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டக்லஸ். ஸோ டக்லஸ் வந்து பார்த்தா கொல்லுவார், அது கொன்னதுக்கு அப்புறமா தான் தெரியும் அது வந்து கிங் ஹென்றி இல்லை. ஸோ இப்போ ஒவ்வொருத்தங்களாம் கொண்டுகிட்டே இறுதியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிங் ஹென்றிக்கிட்டே போயிடுவார். ஸோ ஆனால் கிங் ஹென்றிக்கிட்ட போகும்பொழுது அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரின்ஸ் ஹாரி வந்து அதை தடுத்துருவார். கரெக்டாக அவங்க அப்பாவை கொல்ல வர நேரத்தில் பிரின்ஸ் ஹாரி உள்ளார என்டர் ஆகி அவரோட சண்டை போட்டு டக்லஸையும் கொண்டுடுறார், சரிங்களா. டக்லஸை கொல்ல மாட்டாங்க, காப்பாற்றிடுவார். அப்போ காப்பாற்றும் பொழுது தான் வந்து ஹென்றி த ஃபோர்க் வந்து தன்னோட மகன் மேலே ஒரு புதிய அபிப்பிராயம் ஏற்படும், பரவாயில்லை நம்மளுடைய மகன் வந்து கரெக்டாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட்ஸ்பர்க்கும் பிரின்ஸ் ஹாரிக்கும் இறுதியாக வந்து சண்டை நடக்குது. ஸோ அப்போ அந்த பிரின்ஸ் ஹாரியை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஃபால்ஸ்டாப் வருவார், சரிங்களா. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டக்லஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட்ஸ்பரை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா டக்லஸ் வந்து ஃபால்ஸ்டாப்பை கொல்ல போகும்போது ஃபால்ஸ்டாப் வந்து இறந்து போன மாதிரி நடிச்சிட்ருப்பார். ஸோ அப்போ அந்த ஹாட்ஸ்பரை வந்து பிரின்ஸ் ஹாரி கொண்டுடுவார். கொண்டுட்டு அவர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தன்னோட நண்பனும் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு அவர் போயிடுவார். போனதுக்கப்புறமா என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஃபால்ஸ்டாப் திரும்ப எழுந்திருச்சு, ஹாட்ஸ்பர் ஏற்கனவே கொண்டுட்டாங்க இல்லையா, அவனையே திரும்பவும் கத்தியால் குத்தி அந்த ரத்தத்தை தன் மேலே பூசிக்கிட்டு தான் தான் வந்து ஹாட்ஸ்பரை கொண்ட மாதிரி எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக அவர் செய்வார். ஸோ பிரின்ஸ் ஹாரிக்கு இது நல்லாவே தெரியும், இருந்தாலும் அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண விரும்பலை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போர் முடிஞ்சிடும். ஸோ டக்லஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ டக்லஸை வந்து சரி ஒரு சில காரணங்களுக்காக பிரின்ஸ் ஹாரி வந்து விட்டுடுவார், சரிங்களா. ஸோ அந்த பிளண்ட் வெர்னான் இருக்கார் இல்லையா, ஸோ இந்த வெர்னான்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனை கொடுத்துரும். ஏன்னா இவர் தானே அந்த மெசேஜை மறைச்சிடுவார் ஹாட்ஸ்பர் கிட்ட. ஸோ அதனால் அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருவாங்க. ஸோ இதோட இந்த ப்ளே முடியுது, இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. ஸோ எப்படி நடந்தது, சீன் ஒன் சீன் வைஸாக நம்ம அடுத்த கிளாஸஸில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஆல்.